கிளவுட்னா என்ன? நீங்க ஒரு ஹோல் வேர்ல்டுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல ஹார்ட் டிஸ்க், பெரிய லெவல்ல ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் பண்றதுக்காக ஹார்ட் டிஸ்க், ரேம் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நமக்கு ரெண்டுக்கு விடுறாங்க வச்சுக்கோங்க இன்டர்நெட் மூலியமா, அதுதான் கிளவுட். சிபியு நம்ம நார்மலா தெரியும், ஒரு கம்ப்யூட்டர்னா வந்து அதுல சிபியு இருக்கும், ரேம் இருக்கும். சிபியு வந்து ப்ராசஸிங் பண்றதுக்காக இன்புட் டேட்டா கொடுத்தோம்னா அதை ப்ராசஸ் பண்றதுக்காக. ரேம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரியா ஸ்டோரேஜ் பண்றதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கும், பெரிய லெவல்ல ஸ்டோர் பண்றதுக்காக, ஜிபி லெவல்ல இது மாதிரி இருக்கும். சோ கிளவுடு எதுக்காக தான் யூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் எவ்ரி திங் இஸ் கிளவுட்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டேர்ம் சொல்லிடுறேன் நான், ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம கரண்டா இருக்கிற பேர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0. சென்சார்ஸ் மூலியமா நம்ம எங்கன்னா ரிமோட்ல கனெக்ட் பண்ணி எந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0. ஓகேவா? ஜெர்மனில ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரியல் டே டு டே ஆக்சஸ் பாருங்க, ஸ்மார்ட் ஹோம்னு சொல்றாங்க. ஸ்மார்ட் ஹோம்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டி மீட்டர் இருக்கும், அந்த மீட்டர்ல சென்சார் வச்சிருப்பாங்க. அந்த சென்சாரே ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் மீட்டர் ரீடிங் என்னன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இபி ஸ்டேஷன் தமிச்சிடும், அவங்க பில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மீட்டர்ல இருந்து டேட்டாவை வாங்கி சென்சாரு ஆட்டோமேட்டிக்கா கிளவுடுக்கு அனுப்பிடும். கிளவுட்ல இருந்து இவங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க, அந்த இபி ஸ்டேஷன் கனெக்ட் ஆயிருப்பா, அவங்களுக்கு வந்து போயிட்டு அவங்க பில் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க வந்துட்டு. கூகுள்ல பாத்தீங்கன்னா வந்து கூகுள் அலெக்சா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஆப்ல பாத்தீங்கன்னா சிரின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம என்ன சொல்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னோம்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா நெட்ல சர்ச் பண்ணி டிவைஸ் அது வந்துட்டு அமேசான்ல எக்கோன்னு சொல்லுவாங்க, அது டிவைஸ்ல சர்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம திருப்பி கொண்டு வந்து நமக்கு கேபிட்டல் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கும். சோ இதுதான் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சொல்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ஃபேமஸான டேர்ம்ஸ் ஐஓடி. ஐஓடினா சாரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா உங்களுக்கு சென்சார்ஸ் மூலியமா கனெக்ட் பண்ணி டேட்டா வாங்கி கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி சம் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்மிஷன், அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்மர் வச்சுக்கோங்க, ஃபாதர் வந்து ஒரு ஃபார்மர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார்மிங் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிராப்ஸ் இருக்கா? அப்ப கிராப்ஸ் நீங்க ரிமோட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஊர்ல இல்ல, ஊருக்கு போகணும் கண்டிப்பா. விவசாயத்துல நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க இருந்து பார்க்க முடியாது, நீங்க கண்டிப்பா வந்து ஊருக்கு போகணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சென்சார்ஸ் எல்லாம் வந்து அங்க அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அக்ரிகல்ச்சர் தனியா சென்சார்ஸ் எல்லாம் இருக்கும், அதை அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் அட்டாச் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈரப்பதம் கம்மி ஆகாத அது ஆட்டோமேட்டிக்கா கிளவுடுக்கு வந்து சிக்னல் அனுப்பிச்சிடும், இது மாதிரி ஈரப்பதம் கம்மியா இருக்கு இந்த லேண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுலதான் நீங்க கனெக்ட் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு மொபைல் உங்க கிளவுடு மூலியமா நீங்க மொபைல கனெக்ட் ஆயிருப்பீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈரப்பதம் கம்மியா இருக்கணும். உடனே நீங்க என்ன பண்ணி இங்க இருந்து வந்து ஒரு ரிமோட்லயே வச்சு உங்களோட அப்ளிகேஷன் வச்சு ஆன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உடனே அது வந்து டைரக்டா உங்களோட வாட்டர் மோட்டார் இருக்கு இல்லையா, அதுல கனெக்ட் ஆகி அங்க வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிவிடும். உடனே வந்து வாட்டர் நீங்க போர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இதுதான் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் இப்ப கேம்ஸ் எல்லாம் பயங்கரமா விளையாடுறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரிமோட்ல இருக்க ரஷ்யா ஃபார் அமெரிக்கா இந்த டிஃப்ரெண்ட் அப்ராட்ல இருக்கிற பிளேயர்ஸ் கூட கேம்ஸ் விளையாடுறீங்க, ரைட்டா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி விளையாட முடியும்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிளவுட் தான். கிளவுட்ல எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கீங்க. கேம்ஸ் விளையாடணும்னா பெரிய லெவல் ப்ராசஸிங் நிறைய ஸ்பீட் அப் பண்ணணும், ஏன்னா நிறைய அனிமேஷன்ஸ் அதுன்னு தாங்குது இல்லையா. சோ பப்ஜில பாத்துருப்பீங்க, நிறைய எகிறது, திரும்பியும் கிளைம் பண்றது, ஜம்ப் பண்றது, எல்லாம் ஃபுல்லா அனிமேஷன்ஸ். சோ நிறைய ப்ராசஸிங் கெப்பாசிட்டி வேணும். அப்ப அது மாதிரி இப்ப சிபியூ தான் நம்ம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இல்லையா. ஜிபியூன்னு ஒண்ணு இருக்குது, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு, அது நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே, சோ இது மாதிரி ரிமோட் சர்ஜரி பண்ணணும், சர்ஜரியில இமீடியட்டா நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணணும் டியூமர் இருக்கா இல்லையா ஒருத்தர் இருக்கு அப்படின்னு பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு சிபியூ பத்தாது ஸ்பீட் எல்லாம். ஜிபியூன்னு ஒண்ணு இருக்கு, அது ஜிபியூ எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வாங்க முடியாது வந்து கிளவுட்ல. அதே மாதிரி என்னன்னா நீங்க கிளவுட்ல என்ன பண்ணலாம், நீங்க ஈஸியா அலோகேட் பண்ணிக்கலாம், ஓகே எனக்கு ஜிபி வேணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு நீங்க எந்த டெக்னாலஜி லேட்டஸ்டா எடுத்து படிச்சாலும் அதுக்கு கிளவுட் கண்டிப்பா 100% தேவை. அதனால எவ்ரி திங் இஸ் கிளவுட் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஒண்ணு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு தான் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. மிஷின் லேர்னிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் வந்துட்டு. ரோபோட்ஸ் வந்து நீங்க ஹியூமன்ஸ் பேஸ் ரெகனைஸ் பண்றது எல்லாம் மிஷின் லேர்னிங். நீங்க ஜிமெயில் யூஸ் பண்றீங்க இல்லையா, அதுலயே மிஷின் லேர்னிங் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப மிஷின் லேர்னிங்னாவே ட்ரைனிங் கொடுக்கணும, ட்ரைனிங் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துட்டு அல்காரிதம் மூலமா படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் அதுவே பண்ணும்.
எது தேவையோ அதை மட்டும் மெயில மட்டும் வச்சுக்கோ தேவையில்லாம வெயிட் பண்ணுறோம் எப்படி அதுதான் நம்ம ட்ரைனிங்கே கொடுக்கலன்னு நீங்க கேட்கலாம். ஆனா வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்படின்னா நீங்க ஒவ்வொரு டைமும் தேவையில்லாத பண்றீங்களா டெலிட் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஓகே இது மாதிரி எக்ஸ்டென்ஷனோ இல்ல இது மாதிரி இமெயில் ஐடி இருந்தா அவருக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு 20 தடவை ஒரு டெலிட் பண்ணீங்கன்னா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு பேக் சைட்ல வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம் கூகுளோட ஜிமெயிலோட கூகுளோட மிஷின் லேர்னிங் அல்காரிதம் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதை டெலிட் பண்ணிடும். ஓகேவா டெலிட் பண்ணிடும் போக போக பாத்தீங்கன்னா அது ஸ்பேம் காமிச்சிடும். டெலிட் பண்ணாது ஸ்பேம் காமிச்சிடும். சோ பிளாக்சிங் பிக் டேட்டா எல்லா டெக்னாலஜிஸும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சென்சார்ஸ் மூலமா க்ளவுட் கனெக்ட் பண்றது பிக் டேட்டான்றது எக்கச்சக்கமான டேட்டா நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப்ல பாக்குற வீடியோ நிறைய வருது இல்லையா அதெல்லாம் வாங்கி ப்ராசஸ் பண்ணி செக்கிங் பண்ணணும்னா அப்ப வந்து உங்களுக்கு பிக் டேட்டா தேவைப்படும். லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா தான் பிக் டேட்டான்னு சொல்றது. பிளாக் செயின் இப்ப பாத்தீங்கன்னா இது பிட்காயின் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் கிளவுட் தான் தேவை. கிளவுட் மூலியமா என்ன பண்றாங்க டீசென்ட்ரலைஸ் கிளவுட் மூலியமாவே ஒரு பேங்க் மாதிரி கிரியேட் பண்ணி யார் அதுல அந்த பேங்க்ல காசு எடுத்தாலும் சரி போட்டாலும் சரி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பண்றாங்க. சோ பிளாக் செயின் அதுதான் வந்துட்டு அதுதான் கிரிப்டோ கரன்சின்றத ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா சோ இதெல்லாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளவுட் தான். கிளவுட் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது அதுதான் ரியாலிட்டி. ஓகேவா சோ நீங்க யூஸ் பண்ற எல்லாமே கிளவுட் தான். ஓகே ஈச் அண்ட்